அதற்கு ஆயுள் 8. வள்ளி, என்ன? முருகனை பார்த்தீங்களா? அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவன் கனவு கண்டியா? ஆமாங்க. நீ கனவு கண்டா அப்படியே பலிக்குமே. என்ன சொல்லு, சொல்லு. நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு முருகன் சொன்னான். பாலமுருகன் சொன்னது பலிச்சிருச்சு பாத்தியா? அவனுக்கு நாம தஷ்டி வரதா இருந்தது நிறைவேறிச்சு பாத்தியா? முருகா, முருகா, குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல இருக்கிற அவருக்கு அந்த குழந்தைக்கு குறைஞ்ச ஆயுள் தாங்கிற விவரம் தெரிஞ்சா அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த ரகசியம் என்னோடயே இருக்கட்டும், என்னோடயே இருக்கட்டும். குழந்தைய பார்க்கறதுக்காக 10 மாசம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் பொறுக்க முடியலையா? குழந்தை பிறந்தாச்சு, ஆனா பொண்ணா தெரியலையே. பிறந்த உடனே எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ஆயிடுது. முருகா, அவன் தான் பிறந்திருக்கான், போய் பாருங்க. முருகா பார்த்துக்கலாம். சாரி டாக்டர். என்ன குழந்தைங்க, நீ கண்ட கனவு பலிச்சிருச்சு. ஆண் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகோட ஆண் குழந்தை. அப்போ கனவுல முருகன் சொன்னபடி 8 வயசு முடிஞ்சதும் இறந்துருவானே. சரவணன் ரொம்ப அழகான பேர், குழந்தைக்கு பொருத்தமான பேர். அப்ப நாங்க வரட்டுமா? ஹலோ, ஒண்ணுசாமியா, கந்தசாமி பேசுறேன். குழந்தைக்கு சரவணன் பேர் வச்சிருக்கேன். நீங்க உடனே மருதமலைக்கு போய் மருதமலை ஆண்டவனுக்கு கல்வி அறிவோட ஊரே புகழ் பெரிய பக்திமானா விளங்கணும்னு அவ பேர் அச்சிரப்படு. ஆமா, உடனே போங்க. நான் சொன்னாலும் குறிச்சுக்கிட்டீங்கல்ல. என்னங்க இது, அழகோட இருக்கணும், அறிவோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும் தான் எல்லா கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண சொன்னீங்களே தவிர நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. குழந்தைய கொடுத்த முருகன் அதோட ஆயுசையும் தீர்மானிச்சிருப்பான். அவன் கொடுத்த பிள்ளைக்கு அல்பாயுசாவா இருக்க முடியும்? அத நாம ஏன் போய் கேட்கணும்? தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்களேன். ஆயுள பத்தி சொல்லணும், அவ்வளவு தானே. பொன்னுசாமி, பொன்னுசாமி, ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சே. இப்பாலும் ஏன் இந்த வேடிக்கை இறைவா?
பேரா மருதசாமி. நல்ல பாசமா மாட்டிக்கிட்டான். கமியா, என்ன தனியா புலம்புற அளவுக்கு உங்களுக்கு என்னாச்சு? புதுசா யாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே, என்ன விலாவரின்னு தான். யாருன்னு போர்ட்ல படிக்கல? மருதசாமின்னு படிச்சேன். மத்தது? மத்தது புஸ்தகமா வெளியே விட போறேன். என்னங்க புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிற விட நேரா சொல்லிட்டீங்களா? நல்லா இருக்கும். ஏங்க, நீங்க என்ன இந்தியாவா? நோ 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 நோ. மலேசியாவா? இல்லைங்க, இந்தியாவும் இல்ல மலேசியாவும் இல்ல. இடையில கடல்ல கப்பல்ல பிறந்தவன். அடடே, அப்ப நீங்க கடலேஷியா? அப்படியே வச்சுக்கலாம். உங்களை பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமா தெரியுதுங்க. என்ன தெரியுது? எலும்பா தெரியுது. ஒரு ஒரு எஸ்டேட் ஓனர் மாதிரி இருக்கு. கரெக்ட், யூ ஆர் 100% கரெக்ட். எனக்கு ஒரு அரை டசன் தேயிலை எஸ்டேட். சரி. ஒரு முக்கால் டசனுக்கு காஃபி எஸ்டேட். சரி. ஒரு ஒன்னே கால் டசனுக்கு ரப்பர் எஸ்டேட். சரி. அப்புறம் முக்காலே மூணு வீசத்துக்கு இந்த ஏலக்கா கிராம்பு, அது இது. அதை தவிர எக்கச்சக்கமா கையில கேஷ் வேற. இவ்வளவு வசதி இருந்தா இந்த வீட்டை ஏன் வந்து வாங்கினீங்க? எவ்வளவு நாளைக்கு இங்க ஒருத்தன் தண்ணியிலேயே மொதப்பான்? ஒரு சேஞ்சுக்கு தான் தண்ணியை மறந்துட்டு தரை நீர் போன இங்க வந்தேன். விசாரிச்சதுல இந்த வீடு ரொம்ப சீப்பா சொன்னாங்க. விலை கொடுத்து நேத்து தான் வாங்கினேன், நீ குடியேறிட்டேன். கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பார். அவர் வச்சிருப்பார். ஆமா, என்ன பத்தி இவ்வளவு விசாரிச்சீங்களே? உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. என் பேரு சோமு. சோமு? ஓ, வெரி குட் நேம். ஆமா, இது வச்ச பேரா இல்ல வச்சுக்கிட்ட பேரா? வச்சு வச்சுக்கிட்ட பேருங்க. வெரி குட், வெரி குட். என்ன தொழில்? இது என்ன தொழிலுங்க? சாதாரண தொழில், டிரைவர் தொழில். ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. எனக்கு புரிஞ்சாச்சு. ஐயோ, ஒரு டிரைவர் பாசத்தை சொல்றதுக்கு இத்தனை இடி இடிக்கணுமா? கொடை இல்லைண்டா, இன்னும் வேகமா அடிப்பேன். இவ்வளவு ஏன்? என்ன எடுத்துங்க சார், நானே உங்களை மாதிரி ஒரு சாதாரண டிரைவரா இருந்தவன் தான். உழைச்சி சம்பாதிச்சு இன்னைக்கு இத்தனை எஸ்டேட் ஓனரா இருக்கேன். நிச்சயமா சொல்றேன் சார், எனக்கு மாத்திரம் ஒரு தங்கச்சி இருந்தா உங்களை மாதிரி ஒரு டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்ணால பாப்பேன். ஏங்க இவ்வளவு லொச்சு லொச்சு, வாய்க்குள்ள இந்த பல்லியா இருக்கு. அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில. பல்லிய முழுங்கிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு சார். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சுடா? உன் தங்கச்சி இவருக்கு கொடுத்துட்டா எல்லாரும் எஸ்டேட் ஓனர்ஸ். ஏங்க தனியா பேசுற வியாதி உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு இப்படி? சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டுல நீங்க தனியா இருக்காதீங்க. எங்க வீட்டுக்கு வந்துருங்க. இங்க பேய் இருக்குது. அஞ்சு இருக்கு. எண்ணிட்டீங்களா? ராத்திரி ஆனா போதுங்க, நிம்மதியா தூங்க முடியல. டங்கு டங்குன்னு கடப்பாறையில இடிக்கிற சத்தம். அப்புறம் கேட்டா புதையல் இருக்குது 100,000 சொல்லுது. திமுறை பாத்தீங்களா? இதுக்காக ஏன் என் தூக்கத்தை கெடுக்குறீங்க? இந்த 2,00,000 எடுத்துட்டு ஓடுங்க. என்ன பேய்க்கு 2,00,000 கொடுத்தீங்களா? ஆமா. அப்புறம் என்ன ஆகும்? டங்கே கேட்கல. என்னங்க நீங்க தப்பு காரியம் பண்ணிட்டீங்களே. எங்கிட்ட ஒரு கடப்பாரிய கொடுத்திருந்தீங்களா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற பாச மலர் மாதிரி. ஒரு தங்கச்சியா? நல்லா இருப்பாளா? ரதி. ஆமா, கல்யாணம் ஆகல சார். ஐயோ, கல்யாணம் ஆகவே இல்லை. சொல்லவே இல்லை சார். நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா என் தங்கச்சி அவ கையால பரிமாறுவா. என் கண்ணால் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன் சார். நோ நோ டிரைவர் சார், அது மரியாதை. புதுசா வந்திருக்கேன். நீங்க புருஷன் பொண்டாட்டியா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா நானும் நினைச்சுக்குவேன் இல்லையா? அவ்வளவுதானே? இப்பவே எக்கன வாக்குல கூப்பிடுறேன். கணக்கு இப்ப கூப்பிட்டு இனிமே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு பரமாற ஆரம்பிச்சா ரா பிச்சை எடுக்கிற டைம் வந்துடும். அப்ப விருந்து கொடுத்தா நல்லா இருக்கா? நீங்க எதுக்கு நாளைக்கு வாங்கல? சரிண்ணா, முருகனை வேண்டிக்கப்பா. சார், ஒரு நிமிஷம். என்னங்க? அழகான குழந்தைங்களை போட்டோ எடுத்து நான் காரர்களுக்கு கொடுக்குறேன். உங்க பையன் ரொம்ப அழகு சார். அவனை ஒரு போட்டோ எடுத்துட்டு மாட்டா? அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறியணும். ஆயின் அதற்கு ஆயுள் 8. பள்ளியுமே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வாங்க போலாம்.